வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலம் வாக்குச்சாவடி மையத்தில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான தேர்தல் பயிற்சிக்கான கையேடு பற்றி இந்த வீடியோ பதிவு மூலம் பார்க்கலாம். இப்போ இந்த பயிற்சி கையேடானது மிகவும் சிறந்த முறையில் தமிழில் வந்து விளக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 275 பக்கம், அதாவது வந்து பார்த்தோன்னா நீங்கள் மாக் போல் கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தோன்னா எளிமையாக இந்த கையில் வந்து விளக்கியிருக்கிறாங்க. உங்களுடைய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அதாவது வந்து பார்த்தோன்னா இவிஎம் மிஷினில் நம்மளுக்கு கண்ட்ரோல் யூனிட்டு, பேலட் யூனிட்டு, விவிபேட்டு எல்லாமே வந்து பார்த்தோன்னா கலர் புகைப்படத்தோடு வந்து பார்த்தோன்னா எளிமையாக விளக்கப்பட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு பட்டன்ஸும் வந்து பார்த்தோன்னா நல்லா எளிமையாக, அதாவது எப்படி இருக்குது இவிஎம் மிஷினில் கண்ட்ரோல் யூனிட்டில் டிஸ்பிளே செக்ஷன்லாம் வந்து பார்த்தோன்னா என்ன நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலர் புகையத்தோடு நம்மளுக்கு வந்து எளிமையாக விளக்கப்பட்டதுனால நீங்கள் வந்து எந்த பதட்ட பட தேவையில்லை. அழகாக வந்து இதையே வந்து படிச்சுக்கிட்டு நம்ம பயிற்சி வகுப்பு போகும்போது, இன்னும் தயாராக போகும்போது அங்கே வந்து ப்ராக்டிக்கலாக நம்மளுக்கு கொடுக்குற போது இன்னும் ரொம்ப எளிமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அந்த இவிஎம் மிஷினுக்குள்ளே இருக்கிற அந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்குள்ள இருக்கிற க்ளோஸு, ரிசல்ட்டு, கிளியரு, டோட்டலு, பட்டு பேலட்டு எல்லாமே வந்து பார்த்தோன்னா தெளிவாக வந்து பார்த்தோன்னா இந்த கைடில் வந்து நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. வித் கலர் புகைப்படத்தோடு கொடுத்துருக்கனால நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாக்குச்சாவடி மையம் எப்படி அமைக்கிறது, உங்களுடைய மாக் போல் கண்டக்ட் பண்ணுறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்ட்ரிப்ஸில் வந்து எப்படி பயன்படுத்துறது, க்ளோசிங் டேக், ஸ்பெஷல் டேக், அதே மாதிரி ப்ரிசிடிங் ஆஃபீஸர் மெயின்டைன் பண்ணக்கூடிய டைரி, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா போலிங் 1, போலிங் 2, போலிங் 3, ஸோ செய்ய வேண்டிய பணிகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் பூத் ஏஜென்ட், ஸோ அதெல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து இந்த கையில் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மண்டல அலுவலர்களிடையே ஒப்படைக்க வேண்டிய அந்த கவர்ஸ், அந்த என்னென்ன கவர் வந்து எப்படி எப்படி வந்து பார்த்தோன்னா நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம வந்து ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய கவர்ஸு வந்து பார்த்தோன்னா இதில் நல்ல தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து இந்த கைடு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அழகாக வந்து நீங்கள் இதை படித்து ஈஸியாக வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிற போது நீங்கள் படித்து நல்ல தெளிவாக உங்களுக்கு எதில் சந்தேகம் இருக்குதோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஈஸியாக எளிமையாக வந்து நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு சிறந்த கைடுன்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா அழகாக வந்து நம்மளுக்கு தமிழில் கொடுத்துருக்கனால நம்ம எளிமையாக ஒவ்வொன்றும் படித்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒவ்வொரு ஆசிரியரும் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பார்ட் நம்பர் வந்து எபிக் நம்பர் வச்சு பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் வந்து எப்படி எடுக்கிறது வந்து அதுக்கான லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி உங்களோட பார்ட் நம்பர் வந்து, சீரியல் நம்பர் வந்து உங்களோட பயிற்சி வகுப்பில் கேட்குற போது நீங்கள் வந்து அதையும் வந்து நீங்கள் எடுத்து அழகாக ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.